ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் சனி பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2020 ஜனவரி மாதம் 24 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுகிற விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மூன்றாவது ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறாரு. அதாவது தைரிய ஸ்தானமாகவும் வீரிய ஸ்தானமாகவும் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் சகோதர ஸ்தானமாகவும் ஒருவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம். அதைவிட சந்தோஷம், விருச்சிக ராசிக்கு கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனி அப்படிங்கிற பெயரில் சொல்ல முடியாத சோதனைகளும் மெல்ல முடியாத வேதனைகளும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எங்கே போனாலும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிக்கிட்டு இருந்து தான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி யாரோ ஒருவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை வந்து மனசார எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அது ஆறுதலாக கிடைக்காம அவங்க வந்து உங்களை தொடர்ந்து அவமானப்படுத்தக்கூடிய சூழல்கள் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. யாரையெல்லாம் நம்புகிறோமோ, யார் நம்பினாலும் உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருந்தது. உற்றார் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், பெற்றோர் இருந்தாலும், மற்றவர்கள் இருந்தாலும், நீங்கள் தனித்து விடப்பட்ட அனாதையாக கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பல பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. ஆனால் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் கடந்த காலங்களில் நிச்சயமாகவே உங்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்த உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய அடிமனதில் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சனி பகவான் பாப கிரகமாக இருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக பாப கிரகம் வந்து 3, 6, 11 இடங்களில் இருந்தார் அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. அந்த வகையில் நவ கிரகங்களிலேயே கடுமையான பாப கிரகமாகவும் நீதிவானாகவும் ஈஸ்வர பட்டம் பெற்றவராகவும் திகழக்கூடிய இந்த சனி பகவான் 3 இடத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 இடத்தில் பயிற்சியாக இருக்கிறது அருமையான முன்னேற்றம். என்னை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறத விட முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முழுமையாகவே நம்பலாம். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு அப்பட்டமான அதிர்ஷ்டங்களை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த கால சங்ககால பாடல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 சனி வந்தால் முன்னேற்றம் கூடும் என்பார், வேண்டுகிற விதத்தினிலே வீடு மனை சுகம் அமையும், தோன்றும் புதிய தொழில் தொகை வரவும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் 3 இடத்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல முன்னேற்றங்களை, முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருஷத்திற்காகவோ இந்த மாதத்திற்காகவோ இந்த வாரத்திற்காகவோ இல்லாமல் உங்களுடைய எதிர்கால தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய முன்னேற்றங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்குன்னு புதிய நட்பு, உண்மையான நட்பு தான் உருவாகும். அதாவது உப்புக்காகாத நட்புகள் தானாக விலகக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். நல்ல நட்புகளையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் அமையும். இருக்கிற உத்தியோகத்தில் இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு
பட்டு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி கொடுப்பாருங்க. ஒரு சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் அமையக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும். சனி பயிற்சியாகி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சனிக்கு நிகரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரி மூன்று விதமான சிறப்புகள் இருக்கிறதுனால நிச்சயமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டாலும் சிந்திக்காமல் செயல்பட்டாலும் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 30 வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மிகப்பெரிய முன்னேற்றங்களை, அதாவது 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை 30 வருடம் வீழ்ந்தவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 30 வருஷங்களுக்கு தேவையான அடர்ந்த முன்னேற்றங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாகவே ஏற்றுக்கலாம். அடி மனசில் ஆசைப்பட்டுரும் இல்லையா, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அல்லது அசையா சொத்து வாங்கணும், இவ்வளவு பரந்த பூமியில் நமக்குன்னு ஒரு ஒரு சென்ட் இடம் இல்லையே, ஒரு நமக்கு நல்ல ஒரு சொந்த பூமி இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் மிகப்பெரிய ஏற்றத்தோடு நிறைவேறக்கூடிய அமைப்பில், அதுவும் நேர்மையாக உண்மையாக நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சனி பயிற்சியாகக்கூடிய அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் அதே நாளிகையில் நாளிகை விநாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதிகாரம் கிடைக்கும். இப்போ கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு செயல்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களில் அல்லது பல விஷயங்களில் தொடர்ந்து பணிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய சொந்த குடும்பமாகவே இருக்கட்டும், நீங்கள் வந்து எல்லா விஷயங்களிலும் பணிந்து அல்லது பயந்து இருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும் கடந்த காலங்களில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் துணிந்து செயல்படக்கூடிய அதிகார போக்கை நிச்சயமாக கொடுப்பார். கடந்த காலங்களில் பணிந்து பயந்து பயந்து செய்த தொழிலில் கிடைக்காத லாபங்களை இந்த சனி பயிற்சி வந்து மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது அதிகாரத்தோடு கிடைக்கக்கூடிய துணிந்து செயல்பட்ட காரியத்திற்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கும் அப்படித்தான். கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஈடுபாடு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படலாம் அப்படிங்கிற கல்வியின் மீது மதிப்பு ஏற்படக்கூடியது, இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேல் மேன்மைக்கு வரக்கூடியது, அல்லது கல்விக்காகவே கடல் கடந்த பயணம் செய்யக்கூடியது, இந்த மாதிரியான நல் வாய்ப்புகளையும் நல் முன்னேற்றங்களையும் மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. மாணவர்களுக்கு மன அமைதியும் மன சந்தோஷமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் குருவாகவே இருந்தால் கூட அந்த குருவினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியங்களையும் இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பு அப்படின்னு படிப்பின் மீது மட்டும் பிடிப்பு அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய சூழல்களையும் இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பார். என்னதான் குருவாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவருடைய தகுதி என்ன, அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய மன கண்ணாலேயே ஒருவருடைய முகத்தை பார்த்து அவருடைய அகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆழ்ந்த பக்குவத்தை மாணவிகளுக்கு மாணவி செல்வங்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை, அதாவது வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகளை இந்த சனி பயிற்சி கொடுக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசியில் உள்ளவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அருமையாகவே அமையும். இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்த பெரும்பாலான பாக்கியவன் பாக்கியவதிகளுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே அமையும். திருமணம் நடக்குது, புத்திர பேறு கிடைக்குது அப்படிங்கிற சாதாரண விஷயங்களுக்கு மேலாக வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லக்கூடிய கடந்த கால தத்துவத்திற்கு ஏற்ப கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும். ஏற்கனவே வீடு வாங்கி அந்த வீடு சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களையும் அற்புதமாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும். சாதாரண வீடு கட்ட ஆரம்பி
ஆரம்பித்தால் கூட அது ஆடம்பரமான ஒரு சிறு மினி பங்களாவாக அமையக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுப்பார். ஏற்கனவே விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் அல்லது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பெரிய யோகத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு அந்த பூமியில் பெரிய பெரிய மருத்துவமனை அல்லது பெரிய பெரிய திருமண மண்டபம் அல்லது பெரிய பெரிய வணிக வளாகம் கட்டக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த 7.5 வருடங்களாக எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அல்லது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டீங்களோ அதற்கு மேலான பல மடங்கு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பாக சனி பெயர்ச்சி அமையுது. கொடுக்கிற சாமி கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பழமொழி கூட உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி அமையுது. எந்த பக்கம் பார்த்தாலும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த சனி பெயர்ச்சி அமையுது. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை வந்து தன்னுடைய பார்வையாக பார்க்கறதுனால பிதா வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிதாவுக்கும் பிள்ளைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அல்லது சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்படும். ஒரு சில குடும்பங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிதாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் கூட உருவாகும். அப்படி பிரிஞ்சிருக்கிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது கல்விக்காகவோ பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரியான பிரிதலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே பெரிய பெரிய அரிய முன்னேற்றங்களை அதிர்ஷ்டகரமாக கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஆயுள் முழுவதும் தக்க வச்சுக்கிறதுக்காக 3ஆம் இடத்து சனி பகவான் மூலமாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்காக பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே மாசத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை அதாவது அமாவாசைக்கு அடுத்து அதற்கடுத்து வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை என்று முருகப்பெருமானை நினைச்சு உங்களுடைய ஆள்காட்டி விரலால் வெற்றி 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 அப்படின்னு எழுதலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, 3ஆம் பிறை வரக்கூடிய அந்த நாட்களில் முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலால் வந்து வெற்றி 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 அப்படிங்கிற எழுத்தை வந்து அந்த வார்த்தையை வந்து 3 முறை எழுதலாம். இது எந்த இடத்துல எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு தொழுவத்திலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை யாராலும் தடுக்க முடியாத தாத்பரியம் நிறைந்த நல் ஏற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியான முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபாடு செலுத்துவதும் ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நன்மைகளை நீங்கள் சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். சனி பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட சாஸ்திர ரீதியாக இந்த 3ஆம் இடத்து சனி எந்த மாதிரியான பலாபலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சனி பெயர்ச்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய ஜென்மகால ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, அம்சம் நவாம்சம் திரிகோண நிலையில் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி சனி பெயர்ச்சி பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டு ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.